நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்னு கூட சொல்லலாம், திரு டேனியல் பாலாஜி அவர்கள். அவங்கள நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். முதல்ல எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா டைம்ல இங்க ஸ்டுடியோக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஸோ எப்படி போச்சு இந்த லாக்டவுன்லாம்? லாக்டவுன் ரொம்ப சேஃபா இருக்கேன் பாருங்க. எல்லாருக்கும் சொல்றது கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்றது மட்டும் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது வச்சுட்டு தான் நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அண்ட் லாக்டவுன் பீரியட் நான் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா நமக்கான ஒரு டைம், ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம தனியாக திங்க் பண்ணுறதுக்கு, உட்காந்து ஸ்கிரிப்ட்ஸ் உட்காந்து எழுதுறதுக்கோ இல்லை உட்காந்து டிஸ்கஷன்ஸ்க்கோ அதுக்கெல்லாம் நல்ல டைமிங் இருந்தது. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச டேனியல் பாலாஜி அப்படின்னா ஒரு தனக்குன்னு ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் தக்க வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டு ஒரு ஸ்டைலான வில்லன் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். ஆனால் இது பார்க்கறதுக்கு, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வந்துட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு. பட் அதுக்கு பின்னாடி பாலாஜியோட ஒர்க் எவ்வளோ இருந்திருக்கு, ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருந்திருக்கு? என்னுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றத விட என்னுடைய டைரக்டர்ஸோட ஹார்ட் ஒர்க் தான் நிறைய. ஆக்சுவலாக அவங்க எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிப்பிக்கலான கேரக்டர்ஸ், ஒரு நம்பிக்கையெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்குன்ற லெவலில் நம்ம அந்த கேரக்டருக்கு என்ன வேலை பண்ணமோ அதுதான். அது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறதா நார்மலாகவே என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் சொல்லுவேன், இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச வேலை நான் பண்ணும்போது நான் ஏன் கஷ்டம்னு நினைக்கணும், கஷ்டம்லாம் படுறதில்ல அப்படின்னு. ஸோ நாட் அ ஹார்ட் ஒர்க், இட்ஸ் ஜஸ்ட் அ ஒர்க். இன்னும் லைக் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு நானும் ஒரு வேலை பண்ணேன்றதை நான் சொல்லுவேன். இல்லை, ஒரு ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட பேஷன், நம்மளுக்கு பிடிச்சது பண்ணுறோம். பட் அந்த ரோல் நமக்கு கிடைக்கணும், அது வந்து நம்மளுக்கு நமக்கு வருது, நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் அமைஞ்சிடாது. அது எப்படி உங்களுக்கு எல்லா எனக்கு எல்லா வாய்ப்புகளும் அப்படி தான் வந்தது இது வரைக்கும், ரைட் ஃப்ரம் சித்தியிலேருந்து அப்படி தான். ஸோ அவங்களா கூப்பிட்டு தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு, கூப்பிட்டு தான், ஐயோ இந்த கேரக்டர் நிறைய நல்லாயிருக்கும், ஐயோ இந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் தான் ஆனால் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்க ஒழிய நான் அந்த கஷ்டமே இன்னும் எனக்கு வரல. ஃபைன். அண்ட் எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நல்லவனா இருக்கிறது ரொம்ப போர் அப்படிங்கிற ஒரு டிப்ளமசி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸும் அது மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்றீங்க. ஸோ அது வந்து எப்படி உங்களோட பர்சனல் லைஃபோட ரிஃப்ளெக்ஷனா, இல்ல வந்து இது மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நீங்க எடுத்து பண்றீங்களா? இல்ல, பர்சனல் லைஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்ப நான் ரொம்ப கெட்டவனா இருந்ததுனால இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். ஸ்கூல்லயும் சரி, வீட்டாண்டே சரி, வீட்லயும் சரி, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய. என்னென்னா இந்த நல்லவன் நம்பதும் அவனுக்கு பார்த்தா ஒரு டெஃபினேஷன் பெருசாக இல்லை, அவன் நல்லவன் அது மட்டும் தான் இருக்குது. கெட்டவன் நம்பதும் அவன் இப்படி கெட்டவன் அப்படி கெட்டவன் அந்த மாதிரி கெட்டவன் இந்த மாதிரி கெட்டவன். ஸோ எனக்கு ஒரு கேரக்டராக நான் எடுத்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா, இப்போ நானே வந்து என் ஏரியாவில் பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் இருப்பான், ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்களே அப்படின்னு தான் தோணும். ஸோ நம்ம வந்து ரொம்ப போர் அடிக்கிறோமோ அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வில்லன் ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணால் நம்ம விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் லைஃப்பில் நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதுனால தான். மற்றபடி இப்போ வில்லன் ரோல்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரங்களும் வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணுறேனே அப்பப்போ. இப்போ பைரவா பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர் ரோல். இன்ஃபேக்ட் பிகில்ல கூட வந்து அது வில்லன் அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கேரக்டர் ரோல். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் வட சென்னை பார்த்தீங்கன்னா அது பெரிய கேரக்டர் ரோல், அது இவ்வளோ கண்ட்ரோல்டாக ஒரு எமோஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, இந்திய சினிமாவில் தற்பொழுது வந்து சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு நெப்போட்டிசம். அதுவும் சுஷாந்த் சிங் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. நெப்போட்டிசம் பற்றி பேசுறதுக்கு நீங்கள் கரெக்டான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்டர் முரளி சாரோட பிரதர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அவருடைய பேர் யூஸ் பண்ணாமல் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட, இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர்கிட்ட கிடைச்ச தகவலும் எங்களுக்கு அது மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ நெப்போட்டிசம்னால என்ன மாதிரி சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது, அது தமிழ் சினிமாவில் இருக்கா? சாதகங்கள் பாதகங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அந்த பக்கம் பாலிவுட்டில் சாதகங்கள் இருக்குமோ ஒன்றுமோ தெரில. பட் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட அந்த சாதகங்கள் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருடைய மகன் அப்படின்னு வந்திருப்பாங்க, தம்பி வந்திருப்பாங்க, அண்ணா வந்திருப்பாங்க, அப்பா வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணுற வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு தெரில, ஹிஸ்ட்ரி இல்லை அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஊரில் வந்து அந்த நெப்போட்டிசம் அப்படின்றது வந்து சுத்தமாக இல்லை. மேபி நம்ம ஊர் விட்டு வெளில போனோடனே கொஞ்சம் இருக்குமோன்னுவோம். பட் அதனால் சாதகங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை.
அது பாதகங்கள் தான் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெரிய ஆக்டருடைய பையன் இல்லைனா பெரிய ஒரு ப்ரொடியூசருடைய பையன் அப்படின்னும் போது ஏதோ ஒன்று வரும்போது ஸோ அவரை வச்சு தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு சிங்கர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் ஃபேமிலியில் இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்கல்ல உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு, ஏ அதே தாண்டா எனக்கு பிரச்சனை, ஏன்னா நான் எது பண்ணாலும் வந்து அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த போதெல்லாம் பண்ணால் எதுவுமே க்ரியேட் பண்ணலையோன்ற ஒரு ஃபீல் வந்து நேருது எனக்கு. ஆனால் நான் பண்ண விஷயங்கள், நான் பண்ண பாட்டு இது பாடுன பாட்டுகள்லாம் இப்படிலாம் இருக்குது இல்லை, நீங்களாம் ரசித்து சொல்கிறது இல்லை அப்படின்னும் போதில் அது ஒரு பிரச்சனை இருக்குது, அது பெரிய பாதகம். ஆனால் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டட்டடாக இருக்கிற அந்த பசங்களுக்கு வந்து டக்குன்னு கிடச்சிருக்கு இல்லையா? என்ட்ரி ஈஸியாக இருக்கலாம், பட் என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டாண்ட் பண்ணுறது தான், ஏன்னா என்ட்ரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் கொடுத்துருவாங்க மக்கள். அது அவங்களா வந்து அவங்க பேர் அவங்களுடைய டேலண்ட்ன்றதுல ஒன்று க்ரியேட் பண்ணலன்னா அந்த அந்த என்ட்ரி வந்து ஃபாஸ்ட் அண்ட் அப்படியே டக்குன்னு அப்படியே அவுட் இருக்கும், அவ்வளோதான். அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட்ஸ் அவங்க பார்த்து போய் இவங்க தனியாக அப்படின்னு லெவலில் இருந்துக்கும் போது தான். ஸோ நம்ம ஊரில் அந்த நெப்போட்டிசம் இல்லை. தமிழ் சினிமாவை தவிர்த்து நீங்கள் மற்ற சவுத் இண்டியன் மூவிஸ்லேயும் பண்ணியிருக்கீங்க, மலையாளம் பண்ணியிருக்கீங்க, தெலுங்கு கன்னடம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும்? கன்னடாவில் இல்லை கண்டிப்பாக, மலையாளத்துலேயும் இல்லை. ஏன்னா மலையாளத்தில் வந்து அவங்க யார் வந்தாலும் வந்து நல்ல படங்கள்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். மேபி தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி இது இருக்கும், பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லெஸ் தே ப்ரூவ் தெம்செல்ஸ், அந்த பசங்க வந்து ப்ரூவ் பண்ணாலும் ஒழிய அவங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதில்ல. ஸோ கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 6-7 பேரும் வந்து அதே ஈக்குவல் லெவலில் ஃபேமஸில் இருக்கிறதில்ல. ஸோ யாரோ ஒருத்தர் இங்கே 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 இப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணலன்னு இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அப்போ நெப்போட்டிசம் இருக்கு தமிழ் சினிமாவில் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்படியே வந்து உள்ளே வந்தாலும் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறது உங்களுடைய கருத்து. ஃபைன் சார், இன்னொரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சினிமாவுக்கு அடுத்த ஒரு தளம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு வெப்சீரிஸ். ஸோ வெப்சீரிஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சென்சார் இல்லாத ஒரு காரணத்தினால அதில் வந்து வன்முறையும் ஆபாசமும் அதிகமாக காட்டப்படுதா, அதை பற்றி உங்களோட பார்வை என்ன நினைக்கிறீங்க? சென்சார் இல்லைன்னு யாருங்க சொன்னால்? அவங்களுக்குன்னு ஒரு சென்சார் ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போது ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு சென்சார் பண்ணணும் அப்படின்ற, அதாவது இந்தியன் இங்கே டெலிகாஸ்ட் ஆகிறது மாத்திரமாவது அட்லீஸ்ட் பிளர் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்ற அந்த இது வந்துடுச்சு அதில். ஸோ அதனால் சென்சார் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு யூரோப்பியன் சீரீஸ் ஒன்று பார்த்துட்ருக்கேன். ஸோ யூரோப்பியன் சீரீஸ்ன்னு போது பெரிய ஃபீஸ்ட் என்னும்போது பெரிய ஃபீஸ்ட் அப்படியே வான் கோழிகளும் பன்றிகளும் என்ற லெவலில் உட்காந்து இது பண்ணும்போது ஸோ அதெல்லாம் பிளர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதில். மற்றபடி ஆபாசங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆபாசம் நீங்கள் ஆபாசமாக நீங்கள் பார்க்கறதுனால அப்படி இருக்குது. இல்லை நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா தமிழ் அதாவது சினிமாக்கும் வெப்சீரிஸ்க்கும் நிறைய வித்தியாசங்க இருக்கு. ஒரு படைப்பாளியா வந்து அவங்களுக்கு சுதந்திரம் அதிகமாவே இருக்கு, ஆனா அது வந்து எல்லை மீறி பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத என்னுடைய இல்ல எல்லை மீறி பயன்படுத்தல. நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு கல்ச்சர்னு பாக்க போனீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு கல்ச்சர் இருக்கு, ஓகேங்களா? ஆனால் நம்ம ஊர்ல தான் வந்து காமசூத்திரமும் இருக்கு, பட் நம்ம அதை வந்து இவ்வளவு இருந்தா போதும்ன்ற லெவலில் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை ஒரு ஒரு லெவலுக்கு மேல நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல. அவங்க ஊர்ல அவங்க கல்ச்சர்ல அது ஓப்பனா இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அது ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவன் வந்து போட்டான்னா வேர்ல்டு வைடாக அது ஓப்பனில் இருக்க போது. ஸோ அதில் நம்ம இந்தியாவுக்கு மாத்திரம் நம்ம தனியாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஊருக்கு எடுக்கிறது டப் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் தான் டப் பண்ணுறாங்க, தமிழில் டப் பண்ணுறதில்ல. ஸோ ஹிந்தி சீரீஸ் எல்லாம் வந்து தமிழ்லாம் டப் பண்ணுறாங்க, ஃபாரின் சீரீஸ் எதுவுமே தமிழில் அவ்வளோ வரதில்லை, இங்கிலீஷில் வருது, வேறு லாங்குவேஜஸ்லாம் வரும். ஸோ அவங்களோட கல்ச்சர் பிரகாரம் அவங்க எடுக்கிறாங்க, அவ்வளோதான். அது நம்ம ஊரில் எடுக்கிறது இல்லை. நம்ம ஊரில் எவ்வளோ இது வரைக்கும் காட்டியிருக்கிறாங்களோ அதை தான் எடுத்துகிட்ருக்காங்க. நான் பார்த்து லோக்கல் சீரீஸ் ஹிந்தி சீரீஸ் பார்க்குறோம், தமிழ் சீரீஸ் எல்லாம் பார்க்குறோம். அது அவ்வளோ உரிமை எடுத்தோ இல்லை வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டேன் எனக்கு சென்சாரே இல்லைன்ற மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. அடுத்ததாக இதை சார்ந்தே ஒரு கேள்வியும் வைக்க வேண்டியது இருக்குது. டேனியல் பாலாஜி அவர்கள் தெரியும், அவரை ஒரு குலதெய்வ கோயிலை எடுத்து முன்னெடுத்து கட்டிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் காட்மேன் சீரீஸில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. அந்த கேள்வியை நாங்கள் வந்து டேரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் தான் வைக்கணும், இருந்தாலும் அந்த ரோலில் நீங்கள் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்ததுனால இந்த கேள்வியை நாங்கள் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் அரசியலில் பயன்படுத்தி அதில் வந்து பிரபலமாகணும், பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்துட்டு தாக்குனா பிரபலமாகுது, அந்த படம் பிரபலமாகுது, அந்த சீரீஸ் பிரபலமாகுது அப்படிங்கிறதுனால அந்த கருத்துக்கள் வைக்கப்படுதா, இல்லை நிஜமாலேயே வந்துட்டு அந்த சித்தாந்தத்தில் இருக்கவங்க தான் அந்த கதைகளை எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நீங்கள் சொன்னால் அந்த முதல்ல இது காமிச்சதுனால தான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும், அதனால் இந்த அந்த கருத்து வந்து அதில் இல்லை. ஆக்சுவலாக யாருமே அந்த ப்ராஜெக்ட் இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த ப்ராஜெக்டில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு டீசர் வந்தது, அந்த டீசரில் ஒரு பிராமணன் பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவங்க பேச ஆரம்பித்தது எப்படின்னா, வெளியில் மக்கள் டேனியல் வந்து எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவங்க டேனியல் வந்து ஒரு ஹிந்துன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ பேரை வச்சு அவங்க வந்து இன்னொரு மதத்தவன்றதை அவங்க பார்த்தாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு அவங்களுக்குன்னு தெரியல, ஓகேங்களா? ஒரு ஆளை பற்றி தெரியாமல் அவங்க வந்து முன்ன வச்சு பேசுகிறதே ரொம்ப தப்பு. அண்ட் அந்த சீரீஸில் என்ன மாதிரி இருக்குன்னு கூட அவங்க யாருக்குமே தெரியாது, என்ன கருத்து சொல்ல வரோன்ட்டு. கதை பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு கீழ் லெவலில் இருக்கிற ஒருத்தன் ஒரு சாமியார் ஒருத்தரை பார்த்து, சரி நீங்கள்லாம் எப்படின்னு போது நீயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி, அவன் அந்த பொசிஷன்ஸ்க்கு வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த இது அந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அதில். ஸோ அதில் ப்ரோஸ் அண்ட் கான்சன்ட் லெவலில் சின்னதாக வந்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. இவன் எப்படி இருந்திருப்பான், இவன் எவ்வளோ கீழ்த்தரமாக முதல்ல இருந்தான், அவன் எப்படிலாம் அவன் பியூரிஃபை ஆகி மேலே வரான் அப்படின்றது ஒரு ஒரு கதை அதில் இருக்குது. அது யாருமே பார்க்கல. அண்ட் இப்போதைக்கு அது என்னமோ சொல்லிட்டாங்க, என்னமோ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் வந்து எல்லாருமே பேச போய் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அது அடங்கி போச்சு. ஸோ அது என்ன இருக்குதுன்னு இப்போ தான் வந்து அந்த சேனல்லையே உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஏன் இங்கே மாத்திரம் எல்லாம் இவ்வளோ பெரிய இந்தியாவில் இல்லை, டீசர் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சு, யாருமே இது பண்ணல, ஆனால் இங்கே மாத்திரம் கொஞ்சம் பேர் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இப்போ எல்லாருமே அவங்க ஃபுல்லாக பார்த்து அதில் ஏதாவது நிஜமாக எடிட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவங்க எதாவது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ. இல்லை, அந்த ட்ரைலரை பார்க்கும்போது பார்த்த சாதாரணமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ தாக்குற மாதிரி தான் இருக்கு. தாக்குற மாதிரியே இல்லையா அதில், அந்த வார்த்தைகள் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து அவர் அவரை பற்றி சொல்கிறார் அவ்வளோதான். இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, பாலாஜி உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களான்னு. ஐயோ, என்னை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் கெட்டவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்க முடியாது. ஏன்னா நானே நல்லவனா இல்லையா தெரியாது. ஏன்னா ஒரு ஹியூமன்னும்போது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒருத்தன். ஸோ என்ன சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தான் வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு அதை தொடர்ந்து காட்டப்படும் காட்சிகளும் அப்படி தானே இருக்கு. அதை தொடர்ந்து காட்டப்படுற காட்சிகள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டரை வச்சு காட்டுறோம். ஐயனார்னு ஒரு கேரக்டர் தான், அவன் பண்ணுறது தான் காட்டிட்டு இருக்கோம். அந்த சாமியார் பண்ணுறதை நம்ம காட்டல. ட்ரெய்லர் அது, ஒரு சின்ன டீசர் அது. அதை கட் கட்டாக பார்க்காம ஹோலாக இப்படி ஒன்றா பார்த்தீங்க, எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க போல, ஒரு இடத்துல இதெல்லாம் நடக்குது போல, இது இல்லை. அது அது மறுபடியும் ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பையன் தனியாக இருந்துட்டுருப்பான், சாமியார் தனியாக இருந்துகிட்ருப்பார், இந்த பையன் பண்ணுற சேட்டைகள் தனியாக இருக்கும், சாமியார் பேசுகிறது தனியாக இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். டீசரில் கட் பண்ணி பார்த்ததுனால நீங்கள் வந்து ஐயோ என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் சமூக வலைத்தளத்தில் வந்து பகுத்தறிவுன்னு பேசுகிறவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து தாக்குனா அது பகுத்தறிவு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்து இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அதை வந்து சினிமா வெதர் இட் இஸ் சினிமா, சினிமாலையுமே வந்துட்டு அதை வந்துட்டு பிஸ்னஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது தான் ஒரு ஜேர்னலிஸ்டாக எங்களுடைய கேள்வி. அவ்வளோதான் இருந்தது இல்லை. ஆக்சுவலாக அந்த டைரக்டரும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ அவரும் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸில் வேலை செஞ்சுட்டு ஒரு இதை போய் இல்லை இது இதெல்லாம் காட்ட முடியும், இதெல்லாம் காட்டலாம் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் அவர் வந்து எடுத்திருக்காரு அதில். அதில் வந்து என்னுடைய பகுத்தறிவு, ஆனால் நான் இது வந்து இதை சாடுறேன், அதில் எங்கேயுமே வந்து கடவுள் இல்லைன்ற லெவலில் ஏதாவது பேசியிருக்கிறோமா? ஸோ பகுத்தறிவுன்னு சொல்லும்போது அவங்க அதை தான் பேசிட்டு இருக்காங்க. கடவுள் எல்லாருக்கும் பகுத்தறிவுக்கும் நிறைய வித்தியாசம். அப்படிதான் இப்போ எல்லாருமே வந்து பகுத்தறிவாளர்கள் பேசும்போது அதுதான் தப்பா புரிஞ்சுக்க, அந்த மாதிரி இல்லை அதுல, அந்த மாதிரி அதை பத்தி எதுவுமே பேசல, யாருமே சாடுற மாதிரி எதுவுமே இல்லை அதுல. யாராவது ஒரு ஆள் இப்போ நீங்களும் நானும் டிபேட் பேசும்போது, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மடத்துல இருந்து வந்திருக்கீங்க, நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு போது நான் அவங்களை வந்து ஏன் இப்படி இப்படி பேசுனீங்கன்னா அது நான் உங்களை சாடுற மாதிரி ஆகும். அந்த டீசர்லேயோ இல்லை அந்த ப்ராஜெக்ட்லேயோ சாடுற மாதிரி எதுவுமே இருக்காது. இதே மாதிரி ஒரு கதை வேறொரு மதத்தை சார்ந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அதில் டேனியல் பாலாஜி நடிப்பாரா? கண்டிப்பாக நடிப்பேன். ஏன், என்னுடைய வேலை, என்னுடைய தொழில் வந்து நடிக்கிறது அவ்வளோதான். இல்லை நான் இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும்னு நான் வரையறுக்க முடியாது. நான் எனக்கு ஓகே இந்த கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும், இது சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லுது. ஏன்னா அதில் நான் சொல்கிறது வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஒருத்தன் அவன் எப்படி மேல்நிலைக்கு வரணுன்றது, ஏன் பண்ணக்கூடாதா, அவன் வரலாம் இல்லை, யார் வேணாலும் வரலாம். ஸோ உலகத்தில் வந்து யாருமே அந்த இன்இக்வாலிட்டின்றது இருக்கக்கூடாதுன்றது வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. நானும் அந்த விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நான் மீதி கேரக்டர் நடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா வில்லனாக பண்ணிட்டு இருக்கும்போதே அவனுக்குள்ளே இருக்கிற சின்ன நல்ல டிஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா எவனுமே வந்து பக்கா கெட்டவன் இல்லை. ஸோ அவனுக்குள்ளே சின்ன நல்ல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாத்தையும் அப்பப்போ காமிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த ஷேட்ஸ் இருக்கிறது தான் நான் என் கேரக்டர்ஸாகவே இருக்குது, அதை தான் நான் எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு அது தான் என்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை நல்லவனாகவும் காட்டணும், கெட்டவனாகவும் காட்டணும்னு இவன் ஒருத்தன் இருக்கான். மீதி பேர் பார்த்தா நல்லவனாக காமிச்சா ஏற்றுக்க முடியாது, பட் இவன் நடித்தா ஓகே அப்படின்னு. இப்போது பிகில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். கடைசியில் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக அவன் குழந்தைக்காக பண்ணுவான் அப்படின்னும்போது வந்து கன்வின்சிங்காக அதை ஏற்றுக்கணும் அப்படின்னும் போது ஒரு நீ பண்ணினாக்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஸோ நான் அந்த வேலை தான் பண்ணிட்டுருக்கேன். நான் அது இன்னொரு மதம்
இன்னொரு இது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என் கேரக்டர் என்ன, அதில் நான் என்ன நல்லது பண்ணுறேன், என்ன அதில் சின்னதாக இவன் ஏதோ திருந்துற மாதிரியா, இல்லை வந்து கடைசியாக இப்போ எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஃபைனலாக வில்லன் அடிப்பட்ட ஐயா நீ தான் நல்லவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று இவன் பண்ணுறான், இவனும் நார்மலான ஒரு மனுஷன் அப்படின்றது காட்டுறது தான். அதனால் உலகத்தில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்கள் பற்றியும் எல்லோரும் எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கவுங்க ஊருங்களில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க, நம்ம ஊரில் மதம் தான் எடுக்கவே முடியாதுன்ற நிலைமை இருக்குது. அதற்கான சுதந்திரம் வந்து வெப் சீரிஸில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. வெப் சீரீஸ்லேயும் இல்லை, படங்கள்லேயே நிறைய. இப்போது பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி இருக்கும். ஆனால் கூடவே இன்னொரு படம் இருக்குது, அந்த படம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டு இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், அவர் ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. அது நம்ம ஊரில் காட்டவே முடியாது அந்த மாதிரி எதையுமே. ஐயோ எப்படி இது எனக்கு இது பண்ணுறாங்க, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இருக்கிற கதையை எடுத்து இப்படி தான் இருந்தது அந்த கதைன்னு காட்டினாவே வந்து ஐயோ நீ எப்படி இதெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்குது. இதை காட்டக்கூடாது, ஏன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காட்டக்கூடாதுன்றது தான் கேள்வி. இது இந்த படமாக்கப்பட்ட அந்த தருணத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான எதிர்ப்புகள் கிளம்புன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆனால் இந்துத்துவாவை எதிர்த்தாவே வந்து எதிர்ப்பு, அதை பற்றி பேசினாவே எதிர்ப்புகள் கிளம்புது, எல்லா படத்துக்குமே கிளம்புது. ஆனால் இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை அதில் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, அதனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லையே. இல்லை இதில் என்ன இருக்குது, நார்மலாக ஒரு ஒரு சாமியார் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, கூடவே வந்து ஒரு பொறுக்கி பையன், அந்த சாமியாரும் பொறுக்கி பையனும் மீட் பண்ணுறாங்க. இந்த பொறுக்கி பையன் எப்படி நல்லவன் ஆகிறான் அப்படின்றது கதை, மெயின் கதை அதுதான். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு வரும்னு நான் அது திங்க் பண்ணுறதே இல்லை. இது இந்த சீரீஸ் எப்போ வெளியில் வரும், அதற்கான வேலைகள் நடந்து தெரியல. இப்போ ஜீயில் வந்து சரி என்னமோ எல்லோரும் வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்களா, அது என்ன அட்லீஸ்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எதிர்ப்பு தானே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்த்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, குடியுரிமையில் அது வெளியே வரணும்னு நாங்களும் நினைக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆர்வம் அதிகமாகவே. இப்போ ஃபைனலாக எடிட் பண்ணி என்ன வரும்ன்றது பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஆவலாக இருக்கு ஆக்சுவலாக. இல்லை அதான் எங்களுக்கும் வந்துட்டு அதில் என்ன தான் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆவலை வந்துட்டு அந்த டீச்சர் அப்பவே கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து ஓடிடி தளங்களில் வந்து படம் இப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு போனோன்னா ஒரு சாமானிய மக்களாக வந்து உள்ளே போகிறவங்க வந்து டிக்கெட் விலை, பாப்கார்ன் விலை, அங்கே விற்கிற எல்லா விலையும் வந்துட்டு கட்டுப்படி ஆகாது, ஒரு குடும்பத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. மாதத்துக்கு ஒரு படம் போகிறதுங்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப மக்களாகிய இந்த பொதுமக்களுக்கு வந்துட்டு ஓடிடி தளங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் இவ்வளோ திரையிடாமல் இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்துட்டு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனால் திரையுலகத்திலே மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இப்போ எழுந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நடிகரா உங்களுடைய கருத்து என்ன அதை பத்தி? திரையுலகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சினிமா அழிஞ்சிடுச்சு, இந்த மாதிரிலாம் போனால் சினிமா அழிஞ்சிடும், எதுக்கு பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் முதல்ல அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியது சினிமா எப்போவுமே அழியாது அப்படின்றது. ஏன்னா சினிமாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமான்னு ஒன்று வரும்போது கூடவே வந்து டெலிவிஷன் ஒன்று வர ஆரம்பிச்சது, அப்புறம் சினிமாவில் வந்து ஸ்டீரியோ அப்படின்னு பண்ணாங்க, ட்ராக்ஸ் எல்லாம் பிரித்து கொடுத்தாங்க, டிவிலையும் பண்ணாங்க, இன்னும் அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணாங்க, அப்புறம் இவங்க ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, ஓ நாங்களும் பெரிய ஸ்க்ரீன் கொடுக்குறோம், நாங்களும் இது பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் இவங்க வந்து ஐமேக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ரியலாக நீ எப்படி பார்க்குறியோ எப்படி ரியல் லைஃப் உனக்கு இருக்க போதும் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி நாங்களும் கொடுக்க முடியும்ன்றதுல இவங்க கொண்டு வராங்க. ஆனால் டிவி மீடியாவில் கொடுக்க முடியாத ஒன்று இருக்குது, ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்கும்போது நம்ம வந்து அப்படி கொஞ்சம் போய் உட்காருவோம், ஆனால் நமக்கு ஏய் நம்ம ஆள்டா நம்ம தலைவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் போய் பார்க்கும்போது அது இன்னும் எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மீ 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 மீன் விசில்லையும் கைத்தட்டுறதுலையும் வந்து அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஐயோ டிவியில் போட்டாங்க போச்சு அதோட சினிமா வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு அது ஆடியன்ஸ் இருக்கவே இருக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸோட ஃபீல் வந்து நீங்கள் ஓடிடியில் என்ன தான் பண்ணலாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஓடிடியில் ஓடிடியில் போடுறது தப்பா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஏன்னா சி இது ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேஜராக முதலாளிகள் பணம் போடுறவங்க, ஸோ அவங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஓகே இந்த காசை போட்டோம் இது பண்ணோம் இது விற்றோம் இது. ஸோ அதை வச்சு தான் வந்து மீதி பேருடைய குடும்பங்கள் அவ்வளோ குடும்பங்கள் அதில் வாழுது எல்லாருக்கும் போகணும். ஸோ இந்த ஒரு பணம் போய் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு முடங்கி போச்சுன்னா ஸோ அதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து மறுபடியும் இத்தனை பேர் வாழ்வாங்கன்றதே அது நின்று போயிடும். ஸோ இவங்களுக்கு திருப்பி அந்த காசு வந்ததுனால திருப்பி இன்னொரு ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரொடக்ஷன் இன்னும் பெட்டரான ஸ்டோரிஸ் அவங்க எடுத்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் எப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே பணம் முடங்கி போச்சுன்னா இப்போது வாழ்வாதாரம் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதை திங்க் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ரொட்டேஷனுக்குன்னும்போது ஸோ ஓடிடியில் வர்றது பிரச்சனை இல்லை. ஒரு இப்போ எங்கள் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்ட்டு. எவ்வளோ நாள் அதை ஆற்றி ஆற்றி நம்ம வச்சுட்டு இருக்க முடியும்?
பழங்கஞ்சி ஓரளவுக்கு அது மறுநாள் அது ரெண்டு நாள் வந்து பழங்கஞ்சி, அதுக்கப்புறம் புளிச்சு பிடணும் ஒன்று இதை சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் பார்க்கறது ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிடியில் ஐயோ பெரிய படங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா கூட மறுபடியும் வந்து அந்த படங்கள் தியேட்டரில் வரும்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கண்டிப்பாக மக்கள் போய் பார்ப்பாங்க, அந்த அவங்க ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க, அந்த ஆடியன்ஸ் போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மாற்றவே முடியாது. என்ன தான் ஓடிடி வந்து பண்ணணும், தியேட்டரில் பார்த்து மறுபடியும் ஓடிடியில் வேணும் மறுபடியும் ரெண்டாவது மச்சா இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடிடியில் வந்து பார்ப்பாங்களே ஒழிய, ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால மிஸ் பண்ணவே முடியாது. திரையரங்க உரிமையாளர்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்பு வருது நடிகர் சூர்யா அவர்களோட அந்த முடிவுக்கு. அவர் மட்டும் தான் இன்னும் ஓடிடியில படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி மத்தவங்களை ரிலீஸ் பண்ற மாதிரி அவரை மட்டும் தாக்கப்படுறதா ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு இல்லையா? சூர்யா மட்டும்தான் அந்த பிரச்சனையை சூர்யா நோக்கி திருப்புறாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அது அவரை இப்போ நார்மலா இப்போ குட்டி குட்டி படங்கள் வந்து வச்சுவாங்க, ஓடிடியில பண்ற ஒரு தப்பு என்னன்னா ஓகே அவங்களுக்கு வியூவர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு பெரிய படங்கள்லாம் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கூடவே வந்து நிறைய இந்த சின்ன படங்கள்லாம் இருக்குது, சின்ன படங்கள்லையும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சினிமான்ற இது வந்து அவங்களுடைய இதுவும் லைப்ரரியும் வந்து பெருசாக வரும். வெறும் பெரிய படங்கள் டார்கெட் பண்ணாமல் இவரை மாத்திரம் டார்கெட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரிஞ்சது, இவரை மாத்திரம் டார்கெட் பண்ணல. ஆனால் என்னென்னா இதே ஒரு சின்ன ப்ரொடியூசர் கிட்ட போய் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸ் ஒய் எடுக்கிறீங்க, இன்னொரு ஜெட் எடுக்கிறீங்க, ஒரு ஏபி, ஸோ யார் இதில் பெருசுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியூஷிப் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்குல்ல. ஸோ எல்லாரும் பார்ப்பாங்க ஐயோ இன்னமும் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் இப்போது சூர்யா சார் இந்த மாதிரி பண்ணும்போது என்பது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்றதுனால மேபி ஏன் இப்படி பண்ணுறது ஏன் இப்படி பண்ணுறீங்க மக்கள் வந்து எல்லாமே ஆமாம் இல்லை ஏன் இப்படி பண்ணுறது ஏன் அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும். இதே ஒரு சின்ன படத்தை எடுத்து போய் ஏன் இப்படி பண்ணுறது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா மக்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேணா இருக்கலாம், பட் டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணலன்றது மாரி ஓடிடி சினிமா அழிக்க முடியாது, அது ஒரு தனி பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான், அது ஒரு லைப்ரரி. அடுத்து என்ன படங்கள் கையில் இருக்கு, உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். நான் வந்து நார்மலாகவே பண்ணும்போது ஒரு ஒரு படம் தாங்க பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கொரோனாக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் ஆரம்பித்தேன், டக் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நானி ஹீரோ. ஸோ அது ஹாஃப் இயர் த்ரூ டப்புன் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணோடனே மறுபடியும் அக்டோபர்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் கவர்மெண்ட்டு எல்லாம் ஓகே, ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து ஓகே அக்டோபர்லேருந்து ஷூட் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னா முதல்ல அந்த படத்தை முடிக்கணும். அதாவது பாலாஜி வந்து தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு படித்தவர், ஸோ டைரக்ஷனுக்குள்ளே எப்போ என்ட்ரு ஆகிறார்? அவர் கூட படித்த நிறைய பேர் வந்து டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ பாலாஜி கிட்ட இருந்து நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் டைரக்ஷன்? நான் வந்து டைரக்ஷன் சொல்லிட்டு எதிர்பார்க்கறதில்லை, நான் வந்து சினிமாவில் இருக்கிறேன்னா ஓகே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அவ்வளோதான். ஓகேங்களா? அது அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வந்து நான் டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைக்கிறது இல்லை. ஆனால் படித்ததுக்கு எல்லாருமே அந்த டைமில் உட்காந்து பேசினதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் மீதி இப்போ ஃப்ரீ டைமில் இப்போ கூட ஒரு ஃப்ரீ டைமில் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். ஓகே, அதை நீங்கள் இன்ஷியலாகவே சொன்னீங்க, இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்பவே சொன்னீங்க. ஆமாம், ஸோ இப்போவும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன், அதை அதை முடிச்சிடுவேன். ஸோ அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ எந்த ஸ்கிரிப்ட் முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். ஸோ படங்கள் இருக்கும், ஸோ படங்கள்லாம் முடிச்ச நடுவில் ஒரு 4 மாதம் கேப்னா அதில் 2 மாதம் ஷூட் முடிச்சோம்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நம்ம இன்னொரு படம் நடிக்கிறதுக்கு போகலாம். அதுக்கான ஒரு ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷன் அந்த டைம் கொடுக்கணும், அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன் நான். அது படமாக இருக்குமா இல்லை வெப்சீரிஸாக இருக்குமா? இல்லை இல்லை, படமாக தான் இருக்கும். படமாக தான் இருக்கும், கண்டிப்பாக படமாக தான் இருக்கும். ஏன்னா வெப்சீரிஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ ஒய் டோன்ட் யூ அப்படிங்கிறது தான் எங்களோட. இல்லை எனக்கு நான் சீரியலில் ஸ்டார்ட் பண்ணது தெரியுங்களா, அப்போவே எனக்கு வந்து அந்த சீரியலை ப்ரொலாங்காக நடிக்கிறது வந்து அப்படியே ஒரு போர் அடிங்க, எப்படி இதை மக்கள் உட்காந்து பார்க்குறாங்கன்னு தெரியலையேனே ஒரு ஃபீல் வரும். ஸோ எனக்கு அதனால் படம் தான் நான் ஸ்டிக் ஆன் பண்ணுவேன். அப்படியே சீரிஸ் எதாவது வந்ததுன்னா கூட வந்து ஷார்ட் எபிசோட்ஸ் தான் பண்ண முடியும். அதனால் வந்து 10 எபிசோட் 12 எபிசோட்ஸ் இல்லை சீசன் சீசனாக போகுதுன்றது வந்து அது தெரில, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 4 எபிசோடில் ஏதாவது பண்ண முடியும், 5 எபிசோடில் ஒரு ஸ்டோரி அப்படின்னா அந்த மாதிரி தான் என்னால் சத்தியமாக பண்ண முடியும். எனக்கு படம் பண்ணுறது ஈஸி. உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு தளபதி பற்றி நான் உங்ககிட்ட கேட்கலன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக கோச்சிக்குவாங்க. ஸோ தளபதி கூட நீங்கள் 2 படம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவர் கூட நடித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் கூட நடிக்கிறது, ஏன்னா எந்த டென்ஷனும் இருக்காது அண்ட் எந்த கண்ட்ரோல்ஸ் இருக்காது அண்ட் நம்ம இன்னொரு பெரிய ஆக்டர் கூட இருக்கிறோமே அப்படின்ற அந்த ஃபீலும் கொடுக்க மாட்டார் அவர். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஜாலியாக அவர் இடத்துக்கு போகிறோம், ஓகே நம்ம வேலை பண்ணுறோம், நீ உன் வேலை பாரு நான் என் வேலை பார்க்குறேன், ஓகே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பயங்கர ஒரு அமிக்கபிளான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ண முடியும். நம்ம அதில் என்ன வேணாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அது வந்து அவங்க நோன்லாம் சொல்ல போகிறதில்ல.
அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம என்ன இந்த மாதிரி பண்ணுறோமா அந்த மாதிரி பண்ணுறோமான்னு சொன்னால் கூட ஓகே பண்ணு அப்படின்றதுல அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவரோட மாஸ்டர் படம் வெளியாகிறதுக்கு ரெடியாக இருக்குது, பட் இந்த இந்த சுச்சுவேஷனால வெளியாக முடியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாஸ்டரில் நடிக்கலையே நான், ஷூட்டிங் ஸ்பாட் கூட நான் போல அதை பற்றி தெரியாது. ஓகே. அண்ட் அந்த வாத்தி கம்மிங் மாத்திரம் எல்லோரும் பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. ஈவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கோரியோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டைலில் கோரியோகிராஃபி சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வாத்தி கம்மிங் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக நடுவில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வேறு வந்துட்டுருக்குது. ஓடிடியில் போட போகிறாங்க, யூயோ ஓடிடியில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தியேட்டரில் வரும். சூப்பர் சார், ஃபைன். நாங்கள் உங்கள்கிட்ட இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆடியன்ஸும் வந்துட்டு நானும் நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரோல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் விஷஸை சொல்லிக்கிறோம். அண்டு செட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசி அமைதியாக பொறுமையாக எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.